2017 டிசம்பர் மாதம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு ஆன்மீக அரசியலை முன்னெடுத்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா ப்ரொபோஸ் பண்ணாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி அளிச்ச விஷயம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அன்பார்ச்சுனேட்லி லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. இப்ப 2014 இருந்து 2021-24 அதாவது கடந்த பத்து வருஷங்களா நமது நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சியை பார்த்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் திறம்பட நடத்தி குளோபல் லீடர் இந்த குளோபல் அரேனா. அவங்க கரத்தை வலுப்படுத்துற வகையில் நாங்கள்லாம் சேர்ந்து சிவகங்கை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து உள்ளோம். லாங் விஷன் இருக்க நமது பிரதமர் அவர்கள் வர இதுவரைக்கும் இக்கானமியில் வந்து நம்ம 5th பிளேஸ் வந்தது எல்லாத்துக்கும் அறிஞ்ச விஷயம்தான். ப்ராப்ளி இஸ் ஹேவிங் நதர் 4C வர்ற வருடங்களில் வந்து இந்த தடவை திருப்பி அவர் வந்த உடனே 3rd இடத்தில் வருவதற்கான இலக்கை அமைத்துள்ளார்கள். அதை சாத்தியப்படுத்துவதற்காக சிவகங்கை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஜெயிச்சு நாங்கள் வந்து ஒரு எம்பி கொடுக்கறதுக்காண்டி எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும்னு சொல்லிக்கிற நேரத்தில் நமது மாநில தலைவர் அவர்கள் 234 தொகுதியிலையும் நடைப்பயணம் மேற்கொண்டு ஒரு பெரிய புரட்சியை அவர் ஏற்படுத்தியிருக்காருன்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த முயற்சியை இப்போ ஒரு பலப்படுத்தும் விதத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருடைய வெற்றிக்காகவும் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்காகவும் பாடுபடுவோம் என்று இந்த இடத்தில் நான் உறுதியளிக்கின்றேன். எங்களது மாவட்டத்தின் அடையாளம் தேசிய போராளியான நேச் ராஜா அவர்கள் ஆசீர்வாதத்துடனும் இன்று இணைந்துள்ளோம். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தில் ஏராளமானோர் அவர் கட்சி ஆரம்பிப்பாரு. அதாவது தலைவர் வந்து அவங்க வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க இல்லைன்னு சொன்ன உடனே தான் நாங்களாம் அதில் வந்து இணைஞ்சிருக்கோம். இணைஞ்சு ஃபர்தராக வந்து மோடிஜி தலைமையில் நாடு இன்னும் செழிப்பாக வரும் என்ற நம்பிக்கையிலும் நமது மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களின் தலைமையில் தமிழ்நாடில் ஒரு மாற்றம் வரும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் எல்லாம் இணைந்துள்ளோம்.